ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டியர் ஹப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொண்டக்கடலை தோசை. வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ நம்ம கொண்டக்கடலை தோசைக்கு வந்து 3 டம்ளர் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம தோசைக்கு அரைச்சி 1 டம்ளர் போடுறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். கொண்டக்கடலை தோசைக்கு வந்து நம்ம 4 மணி நேரம் ஊறின உடனே நல்லா இங்கே பாருங்க, தோசை மாவு பார்த்துக்கு நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் குளிச்சதுக்கப்புறமா நம்ம தோசை எப்படி செய்யணும்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, இது ஒரு 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவு லைட்டாக புளிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசை தவா வந்து ஹீட் ஆயிடுச்சு. நம்ம தோசை சுடலாம். எப்போதும் போல நல்ல முறுமுறுன்னு மெல்லுசாக தோசை வார்த்தை எடுத்துடலாம். இந்த மாவில் ஓரளவு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்துருச்சு, நம்ம இப்ப கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா செவந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க எவ்வளவு அழகாக வருது பாருங்க. 2 பக்கம் ஒரு முறுன்னு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்க, தோசை வித்தியாசமே தெரியாது. பிள்ளைங்களுக்கு இதை சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்க இதே கொண்டக்கடலை எவ்வளவு சத்தானதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லை, டக்குன்னு இப்போ நான் காலையில ஊற போட்டேன், மத்தியானம் அரைச்சு இப்போ நைட்டுக்கு இந்த தோசையை சுட்டுட்டேன். சும்மா நம்ம வேக வச்சு தாளிச்சு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க அதை வெறுத்துருவாங்க. இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம டிஃபன் ஐட்டமாவோ இல்லைன்னா ஸ்நாக்ஸ் வடை அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பரா கொண்டக்கடலை தோசை நல்லா மொறுமொறுன்னு நல்ல ஒரு கமகமன் மனம் கூட இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.